நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் பேசுவது ரொம்ப சுலபம். உண்மையிலேயே நாடாளுமன்றத்தில் சொல்ல வேண்டியதை சொல்ல வேண்டும், நாட்டுக்கும் தேசத்திற்கும் மக்களுக்கும் உரியதை சொல்ல வேண்டும் என்று அக்கறை எடுத்துக்கொண்டால் அங்கே பேசுவது ரொம்ப கஷ்டம். சுலபம் என்றால் கிடைக்கிற 10 நிமிடமோ 5 நிமிடமோ 3 நிமிடமோ அவர் தலைவரை பற்றி பாராட்டி பேசி, எனக்கு இந்த நாயகனை இப்படி சட்டமன்ற உறுப்பினராக்கி அழகு பார்க்கிற அன்பு தேவதையே அன்பு தேவனே என்றெல்லாம் பேசி ஒரு 10 நிமிடம் பேசி மொத்த அவைக்குறிப்பையும் ஒரு 5 ஆண்டு காலம் நான் இருந்த காலத்தில் இருந்த சட்டமன்ற அவைக்குறிப்பை நீங்கள் எடுத்து பார்த்தால், இன்னொரு 20 வருடம் கழித்து 30 வருடம் கழித்து யாராவது ஒரு மாணவர் சட்டமன்ற குறிப்பை ஒரு ஆய்வு செய்ய வேண்டும் என்று எடுத்து பார்த்தால் அவர் ஏன் இந்த வேலையை எடுத்துக்கொண்டேன் என்று நொந்து கொள்வார். சட்டமன்ற குறிப்பில் அவ்வளவுதான் இருக்கும், வெறும் பாராட்டுகளாக இருக்கும், வெறும் பாராட்டுரைகளாக இருக்கும். அப்படி நேரத்தை கடத்துவதற்கு ஒப்பேத்துவதற்கு என்று எதையாவது பேசிவிட்டு போகலாம், அல்லது அவையில் சமர்ப்பிக்கப்படுகிற அந்த அறிக்கையிலிருந்து வார்த்தைகளை பொறுக்கி முன்னும் பின்னும் போட்டு கோத்து பேசி ஒப்பேத்தி விடலாம். அது ஒரு முறை. இன்னொரு முறை அறிக்கையை படிப்பதிலே அக்கறை எடுத்துக்கொண்டு அதற்காக நேரம் செலவழித்து அதிலே இருக்கிற பாதகங்களை, அதை அகற்ற வேண்டும் என்பதற்கான ஆணித்தரமான வாதங்களை, மற்றதையெல்லாம் தயாரித்து பேசுவது என்பது ரொம்ப கஷ்டமான வேலை. அந்த கஷ்டமான வேலையை எப்போதும் நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் கம்யூனிஸ்டுகள் எந்த கடமையும் தவறாமல் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். ஏ கே கோபாலன் காலத்திலிருந்து அந்த கடமை அவர்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே டி கே ஆர் அவர்களும் மிகச்சிறப்பாக அவருக்கு கிடைத்திருக்கிற 3 நிமிடமோ 5 நிமிடமோ 10 நிமிடமோ அந்த நிமிடங்களை மிகச்சிறப்பாக அவர் பயன்படுத்தி இருக்கிறார். இந்த கஷ்டமான பணியை அவர் நிறைவேற்றி இருக்கிறார். இந்த சுருங்க சொல்லி விளங்க வைத்தல் என்று ஒன்று சொல்வார்கள், சுருக்கமாக இருக்க வேண்டும் ஆனால் அதற்குள்ளே எல்லாம் பொருந்தி இருக்க வேண்டும் என்பதுதான் ஒரு சிறந்த உரையினுடைய சிறந்த சொற்பொழிவனுடைய அடையாளம். நாடாளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் அப்படித்தான் பேச முடியும். குறிப்பிட்ட நேர கட்டுப்பாட்டுக்குள் நீங்கள் பேசியாக வேண்டும். அந்த கட்டுப்பாட்டை மீறி பேசுகிற போது சபாநாயகரே சரி சரி இன்னும் கொஞ்ச நேரம் பேசு, சரி பரவாயில்லை கொஞ்ச நேரம் பேசு என்று அவரே கருதுகிற அந்த முறையிலே பேசுவது என்பது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு திறமை. பல நேரங்களில் டி கே ஏற அப்படி நேரத்தை அதிகம் பெற்று இருக்கிறார் என்பதை அவைக்குறிப்பிலிருந்து நாம் பார்க்கலாம், அவருடைய அவர் பேசியதிலிருந்து நாம் பார்க்கலாம். இவையெல்லாம் எடுத்துக்கொள்ளுகிற அக்கறையை பொறுத்தது, மக்கள் மீதும் நாட்டின் மீதும் இருக்கிற அக்கறையை பொறுத்தது. அந்த அக்கறையோடு செயல்பட்டு இருக்கிற நம்முடைய அருமை தோழர் டி கே ஆர் இங்கே ஆற்றியிருக்கிற இந்த உரைகள் எல்லாம் அவர் டிடிகே அவர்களுடைய சகோதரியின் மகன். குடும்பம் என்று நீங்கள் பார்த்தால் அது ஒரு மிகப்பெரிய குடும்பம், அந்த குடும்பத்திலிருந்து பிறந்தவர். ஆனால் அந்த குடும்பத்தினுடைய வாசம் எதுவும் இல்லாமல் ஒரு தொழிலாளியாக தொழிலாளியோடு பழகி தொழிலாளியினுடைய இதயத்தை வரப்பெற்று, தொழிலாளியினுடைய உணர்வை வரப்பெற்று, தொழிலாளியினுடைய சிந்தனையை வரப்பெற்ற ஒரு மனிதனாய் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், வாழ்ந்தார். நாடாளுமன்றத்திலும் அப்படித்தான் செயலாற்றினார். எந்த விதமான குழப்பமும் அவருடைய உரையிலே இருந்ததில்லை. தேசியம் என்ற சட்டகத்துக்குள்ளே இருந்து கொண்டு ஒரு மாநில உரிமையை பற்றி, ஒரு மாநிலத்தில் இருக்கிற ஒரு தேசிய இனத்தினுடைய நலன்களை பற்றி பேசுவது என்பது மிகச் சிரமம். தேசியம் என்கிற சட்டகம், அதற்குள்ளே மாநில உரிமை என்கிற அந்த பிரச்சனையை அணுகுவது என்பது சிரமம். பல நேரங்களிலே கடுமையான தாக்குதலுக்கும் ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாகக்கூடிய நிலைமை அப்படிப்பட்டவர்களுக்கு ஏற்படும். தமிழகத்திலே கம்யூனிஸ்டுகளுக்கு அது ஏற்பட்டிருக்கிறது. பல பிரச்சனைகளிலே நான் சொல்லலாம், விளக்கத்திற்கு போக தேவையில்லை. ஆனால் இந்த தேசியம் என்ற சட்டகத்துக்குள் இருந்தபடி தமிழகத்தினுடைய, தமிழ் மொழியினுடைய, தமிழ்நாட்டுக்கென்று தனியாக இருக்கக்கூடிய ஏராளமான பிரச்சனைகள் இருக்கிறது. அந்த பிரச்சனைகள், நம்முடைய மொழி பிரச்சனை, நம்முடைய பண்பாட்டு பிரச்சனை, இந்த பிரச்சனை பல வெளி மாநிலங்களுக்கு இல்லை. என்னுடைய மொழிக்கு ஆபத்து, என்னுடைய பண்பாட்டிற்கு ஆபத்து, என்னுடைய கலாச்சாரத்திற்கு ஆபத்து, எங்களுடைய தொல்லியல் பிரச்சனைக்கு கூட ஆபத்து, பூமிக்கடியில் இருப்பதை கூட பார்க்க விட மறுக்கிறார்கள் என்பது போன்ற நிறைய பிரச்சனைகள் பல மாநிலங்களுக்கு அறவே இல்லை. ஆனால் இந்த மாநிலத்திலே அது இருக்கிறது. இடஒதுக்கீடு போன்ற, ஜாதி பிரச்சனை போன்ற, இடஒதுக்கீட்டில் உள்ளொதுக்கீடு போன்ற, அண்டை நாடான இலங்கையிலே இருக்கிற நம்முடைய தமிழ் மக்கள் அவர்களுடைய பிரச்சனை தொடர்பாக, இது போன்ற இந்த எல்லா பிரச்சனைகளிலும் மிக எதிரும் புதிருமான கருத்துகளும் மற்றதும் தேசிய சட்டகம் என்ற ஒன்றுக்குள் இருந்து கொண்டு, தமிழர்கள் இலங்கையிலே இருக்கிற மக்கள் என்றாலும் அவர்கள் இன்னொரு நாட்டவர்கள் என்பதையும் மறக்காமல் நீங்கள் முடிவெடுத்தாக வேண்டும். தீவிரமாக நான் தமிழர்களுக்காக பேசுகிறேன் என்பதற்காக உணர்ச்சி வசப்பட்டு எதையாவது சொல்லி பேசி புண்ணியம் இல்லை, பேசலாம், அதனால் எந்த விளைவும் ஏற்படாது.
ஆனால் அந்த மக்களுக்கு நன்மையும் உண்டாக வேண்டும், இந்த சட்டகங்களை நாம் மறந்துவிடவும் கூடாது என்கிற பொறுப்போடு பேசுகிற போது பல விமர்சனங்களுக்கு ஆளாக நேருகிறது. ஆனால் இது எதை பற்றியும் கவலை இல்லாமல் அந்த மக்களுடைய உண்மையான நலன் என்ன என்பதையும் கட்சியினுடைய நிலை என்ன என்பதையும் தேசியம் என்கிற சட்டகம் அதற்கு உள்ளே நம்முடைய தமிழ் தேசிய இனம் என்பதற்கான தமிழ் மக்கள் என்பதற்கான உரிமை என்பது குறித்து பேசுவது என்பது, அதுவும் நாடாளுமன்றத்தில் பேசுவது என்பது மிக மிக கஷ்டமான காரியம். கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இடஒதுக்கீட்டு கொள்கை என்ன? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முற்போட்டோரிலே பொருளாதார ரீதியாக பின்பற்றவர்கள் குறித்த நிலை என்ன? இலங்கை தமிழர் நிலை என்ன? அங்கே நடந்த போர்க்குற்றங்கள் குறித்து மார்க்சிஸ்ட் கட்சியின் நிலை என்ன? இங்கு இருக்கிற ஆற்று நீர் பிரச்சனை குறித்து மார்க்சிஸ்ட் கட்சியின் நிலை என்ன என்று தமிழ்நாட்டினுடைய அடிப்படையான பல்வேறு பிரச்சனைகளிலே மார்க்சிஸ்ட் கட்சியின் நிலை என்ன என்று யாருக்காவது எப்போதாவது சந்தேகம் ஏற்பட்டால் இந்த நூலை எடுத்து வாசித்தால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய நிலை என்ன என்று தெரியும். அதுதான் மிக முக்கியமான விஷயம். அதை ஒவ்வொன்றையும் துல்லியமாக தலையிட வேண்டிய நேரங்களிலே தலையிட்டு அவர் அதை செய்திருக்கிறார். அதே போல் தமிழ் இந்தியாவினுடைய ஒரு தொழிற்சங்க தலைவர் என்கிற முறையிலே ஒரு இந்தியன் என்கிற முறையில் பொதுத்துறை, தொழிற்சங்க தலைவர் என்கிற முறையிலே பொதுத்துறையிலே இருக்கிற தொழிலாளர்கள் பிரச்சனை, மற்ற பிரச்சனை, இவைகளை பற்றி அவர் மிக நுணுக்கமாக அறிவார். ஆகவே அதை வைத்துக் கொண்டு அந்த 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 பிரச்சனைகளின் மீது நாடாளுமன்றத்திலே மிக கடுமையாக வாதிட்டு இருக்கிறார். பிஹெச்எல் சம்பந்தமாக, எல்ஐசி சம்பந்தமாக, எல்ஐசியை அதனுடைய பங்குகளை நாங்கள் மிக அதிகம் டிஸ்இன்வெஸ்ட் பண்ணுவோம் என்பதற்கான அந்த மசோதா வந்தபோது அந்த மசோதாவை எடுத்து தன்னந்தனியாக கிழித்து நாடாளுமன்ற ராஜ்யசபையை கிழித்தெறிந்தார் தோழர் டி கே ஆர் அவர்கள். கிழித்தெறிந்து விட்டு தன்னுடைய கருத்தை அவர் பதிவு செய்தார். அப்படி பல விஷயங்களில் உண்மையான சீற்றத்தோடு, ஒரு அறச்சீற்றத்தோடு ஒரு தொழிற்சங்க தலைவரால் தான் செயலாற்ற முடியும், அப்படி அவர் அதில் செயலாற்றினார். அப்படி பல விஷயங்களை சொல்லலாம். டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டை எதிர்த்து, பங்கு விற்பனையை எதிர்த்து, பொதுத்துறை அழிப்பை எதிர்த்து மிக வலுவாக உள்ளே அவர் வாதாடி இருக்கிறார். இந்த வாதாட்டங்கள் எல்லாம் நிச்சயமாக பயன்படும். எங்கள்ஸ் ஒரு முறை சொன்னார், நீ போராட்டத்திலே வெற்றி பெறலாம், தோல்வி அடையலாம், ஆனால் உனக்கு எதிராக இணைக்கப்படுகிற ஒரு அநீதியை நீ மௌனமாக ஏற்றுக்கொண்டாய், அமைதியாக ஏற்றுக்கொண்டாய், அதை எதிர்த்து எந்த வினையும் ஆற்றவில்லை என்று ஆகிவிடக்கூடாது என்பதை மறந்து விடாதே. என்ன முடியுமோ அந்த எதிர்ப்பை காட்டு என்று ஏங்கல் சொல்வார். அப்படி என்ன முடிகிறதோ இல்லையோ அந்த எதிர்ப்பை பதிவு செய்தாக வேண்டும், காட்டியாக வேண்டும் என்கிற முறையில் உறுதியாக நாடாளுமன்றத்தில் கம்யூனிஸ்டுகளின் எதிர்ப்பு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதை இந்த உரையிலே நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையிலும் இதை முறையீடு செய்ய வேண்டும், மற்றது செய்ய வேண்டும். நோக்கியா என்ற ஒரு ஆலை இருந்தது, ஃபாஸ்கான் என்ற ஒரு ஆலை இருந்தது, மெட்ரோ ரயிலிலே மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறது, இங்கே தொழிற்சங்க இயக்கத்திலே ஏராளமான பிரச்சனைகள் வந்தது, அவர் சங்கத்தினுடைய மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளராக, நான் அதனுடைய துணை பொதுச் செயலாளராக செயல்பட்ட காலம், இப்படி இருந்த இந்த காலத்திலிருந்து நான் ஏராளம் சொல்லலாம். ஆனால் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் என்கிற முறையில் இராணுவ தளவாட தொழில்கள், திருச்சியிலே இருக்கிற இராணுவ தளவாட தொழில் துப்பாக்கி தொழிற்சாலை, அதே மாதிரி ஊட்டியிலே இருக்கிற தொழிற்சாலை, ஆவடியிலே இருக்கிற தொழிற்சாலை, இது போன்ற இந்த தொழிற்சாலைகளில் அதனுடைய செயல்பாடு எப்படி இருக்க வேண்டும், அது எப்படி இன்னும் அபிவிருத்தி ஆக வேண்டும் என்பது குறித்தெல்லாம் ஏராளமான முறையீடுகளை மற்றதை அவர் செய்திருக்கிறார். ஒரு ஒரு இந்த நாட்டினுடைய தொழில் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதில் இப்போது கூட நீங்கள் சிவகாசியிலே போகிற போது அவர் பேசினார். ஒரு பட்டாசு ஆலை விபத்து நடந்தபோது அதில் பேசினார். அவர் கேட்டார், நீங்கள் இந்த செயலிகளை எல்லாம் தடை செய்திருக்கிறீர்கள், இந்த செயலி தடை, அந்த செயலி தடை, சீனாவினுடைய இந்த ஆப்பு தடை செய்யப்படுகிறது என்றெல்லாம் செய்திருக்கிறீர்கள், ஏன் சீன பட்டாசை தடை செய்யவில்லை என்று அவர் கேட்டார். ஆனால் நமக்கு எதிராக நீங்கள் சீன கைக்கூலி என்று பேர் நமக்கு உண்டு, அதை சுலபமாக சொல்லிவிட்டு போவார்கள். அதாவது இந்த நாட்டினுடைய தொழில் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதிலே அக்கறையற்றவர்கள் ஓட்டுக்காக அல்லது வேறு காரணத்திற்காக வேறு எதையாவது தடை செய்து சீன எதிர்ப்பாளர்கள் என்று காட்டிக்கொள்வது என்ற அந்த விஷயங்கள் போன்றவற்றையெல்லாம் நாம் அம்பலப்படுத்தி விட்டிருக்க அவர் இந்த பட்டாசு விஷயத்தில் அம்பலப்படுத்தினார். ஆகவே அப்படி மிக நுணுக்கமாக நாம் செய்ய வேண்டிய விஷயங்களை நாம் செய்தாக வேண்டும். பிஹெச்எல்லுடைய ஒப்பந்தம் அது சீனாவுக்கு போகும் அல்லது மற்றவர்களுக்கு போகும் என்கிற நிலைமை ஏற்பட்ட போது அதை எதிர்த்து வாதாடினார். அப்படி சென்னையை பொறுத்தவரையிலே கடைசியாக ஃபாஸ்கான், நோக்கியா, 30,000-40,000 தொழிலாளி பாதிக்கப்படக்கூடிய அந்த விஷயங்கள் அவரோடு சென்று நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்து முறையீடு செய்தோம், மற்றது செய்தோம். பிறகு அவர் நாடாளுமன்றத்திலேயும் அதை பதிவு செய்தார். இந்த தொழில் இங்கே அழிகிறது, இதை நீங்கள் வேடிக்கை பார்க்கிறீர்கள், நீங்களே அதற்கு காரணமாக இருக்கிறீர்கள், ஆனால் மேக் இன் இந்தியா என்று நீங்கள் புலகாங்கிதப்பட்டுக் கொள்ளுகிறீர்கள், என்ன பொருள் இருக்கிறது என்று அதில் இவர் கேட்டிருக்கிறார். அப்படி பல விஷயங்களை மிக சுருக்கமாக அதே நேரத்திலே ஆணித்தரமாக எடுத்து பேசியிருக்கிற நிலைமைகளை நாம் பார்க்கலாம்.
விலைவாசியை பற்றி, மற்றதை பற்றி, இந்த அரசாங்கத்தினுடைய மதவாத கொள்கையை பற்றி, மக்களை கூறுபோடுவதை பற்றி, இப்படி எல்லா தளங்களிலும் எல்லா விஷயங்களிலும் அவர் தன்னுடைய கருத்தை ஆணித்தரமாக பதிவு செய்திருக்கிறார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுகளுடைய நிலை என்ன? இந்த நாட்டினுடைய நலன் மீது அக்கறையுள்ள இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையில் பின்பற்ற வேண்டிய நிலை என்ன என்பதை இந்த நூலிலிருந்து ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளலாம் என்பதை தெரிவித்து, அந்த அரும்பணியை கடந்த 12 ஆண்டுகளாக ஆற்றி அமர்ந்திருக்கிற அருமை தோழர் டி கே ஆர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்களை, அவருடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். வணக்கம்.